கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். காமெடி நடிகரான தவசி அவர்கள் வந்துட்டு உணவு குழாயில புற்றுநோய் ஏற்பட்டதுனால உடல் மெலிஞ்சு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு பரிதாபமான நிலைமையில மருத்துவமனையில சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்கிறாரு. இந்த நியூஸ் வெளியானதுக்கு அப்புறம் ரசிகர்களுக்கிடையே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் கூட சீக்கிரம் குணமடைஞ்சு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இது ஓரளவுக்கு மனசுக்கு அமைதி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நடிகர் தவசி அவர்கள் வந்துட்டு ஆபத்து கட்டத்தை தாண்டி இருக்கிறாரு, கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் நம்பிக்கை கொடுத்திருக்கிறாங்க. தேனி மாவட்டம் கோணாம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் நடிகர் தவசி. கிழக்கு சீமையிலேயில தொடங்கி 20க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாராம். இப்போ திண்டுக்கல்ல இருக்கிற தன்னுடைய மனைவியோட வீட்டுலதான் வசிச்சு வந்துட்டு இருக்கிறாரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்ற படத்துல தவசி நடிச்ச காட்சிகள் வந்துட்டு பெரிய லெவலுக்கு ட்ரெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம மீம்ஸுக்கு ரொம்பவே முக்கியமான மெட்டீரியலாவும் அமைஞ்சிருந்தது. இந்த காமெடி மூலியமாவே பட்டி தொட்டி எல்லா இடத்துலயுமே பிரபலம் ஆனாரு தவசி. அது மட்டும் இல்லாம இப்போ ரஜினி அவர்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க அண்ணாத்தை அப்படின்ற படத்திலயும் நடிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிற நிலைமையில இப்போ புற்றுநோய் காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு தவசி. உணவு குழாயில ஏற்பட்ட இந்த புற்றுநோயை முற்றிய நிலைமையில தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய டாக்டரான டிஎம்கே எம்எல்ஏ டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஊரடங்கு காலகட்டத்துல எந்த பட வாய்ப்பும் இல்லாம தன்னுடைய குடும்பம் வந்துட்டு ரொம்பவே வறுமையான நிலைமையில இருக்கிறதுனால தனக்கு திரைத்துறையினர், அரசு, இன்னும் நிறைய பிரபலங்கள், மக்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தவசியே பேசின ஒரு வீடியோ வந்து நேத்து வெளியாயிருந்தது. யார் இவரு அப்படின்ற ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தாரு. ஏன்னா படங்கள்ல பார்க்கும்பொழுது ரொம்பவே கம்பீரமான தோற்றத்தோட முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு கம்பீரமான குரலோட பேசுவாரு. அப்படிப்பட்ட ஆள் வந்துட்டு மீசையெல்லாம் எடுத்துட்டு நெஞ்சு எலும்பி தெரியற அளவுக்கு உடல் ஒல்லியாகி ரொம்பவே பரிதாபமான நிலைமையில பேசும் பொழுது அதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இந்த நிலைமையில டாக்டர் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, உணவு குழாயில ஏற்பட்ட புற்றுநோயினால அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த அடைப்பை நீக்கி வலை போன்ற அமைப்பை நாங்க வச்சிருக்கோம். இதனால லேசான ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதோட சேர்ந்து கீமோ தெரப்பி சிகிச்சையும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து 6 மாசங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியது இருக்கும். முன்னாடி விட இப்போ அவருடைய உடல் வந்துட்டு முன்னேற்றம் அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சரவணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ இப்போதைக்கு அவருடைய உடல்நிலையில எந்த விதமான ஆபத்தும் இல்ல, கூடிய சீக்கிரம் முன்னேற்றம் அடைஞ்சு வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, டாக்டர் சரவணன் அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய மருத்துவமனையில அவருக்கு ஃப்ரீயா தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் பூர்ணமா குணமடைஞ்சு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்களும் ப்ரே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.